இப்போ இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செப்டம்பர் லேட் பாஸோட அந்த ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் பார்த்துறாத நிறைய இவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மோகோ இவெண்ட்டு, ஃபோர்த் அனிவர்சரியோட பேட் ரிவியூல அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ கேஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணுறா சப்டே பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர் எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிடலாம். எலைட் பாஸை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இல்லை, இருந்திருந்தால் நான் ஃபைவ் கொடுத்துருப்பேன். அவ்வளோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ரெண்டு கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தராங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆகும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா M1873 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாட்கன் இருக்கும்ல, டபுள் பேரலுக்கும் குட்டியாக ஒன்று இருக்கும், அதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கின்னு தராங்க. ஓகேங்களா, மித்தபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதத்தோட எலெக்ட் பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லீக் பண்ணிட்டாங்க, அது வேணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, அமௌண்ட் இருக்குது, நல்லாவே பார்த்திங்கன்னா அந்த எலைட் பஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேட் போர்டு. ஸ்கேட் போர்டை பொறுத்தளவில் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேல் இருக்குது பார்த்திங்களா, தேல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எல்லா சைடும் பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கு, அந்த பாம்பு கூட அப்படி தான், அந்த கெர்னேட் கூட பாருங்களேன், கெர்னேட் ஸ்கின்னு கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொடுக்கு மாதிரி தான் இருக்கும். பேகு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. அந்த பண்டில்ஸில் கூட பார்த்திங்கன்னா தேல் மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வால் இருக்கும், அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும். ரெண்டு ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஓகேங்களா, இந்த தடவை பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கேட் போர்டு, ரெண்டு கன் ஸ்கின்னு நல்லா இருக்குது எலைட் பாஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக், இந்த எலைட் பாஸ் ஃப்ரீயாக தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகலாம் தரமாட்டாங்க, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வரும். டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்ததுன்னா அடுத்த மாதம் வராது. ஓகேங்களா, இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபோர்த் அனிவர்சரிக்கு நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஆகணும். ஸோ வர மாதிரி தான் இருக்குது ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு, அதை நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்ததுன்னா அடுத்த மாதம் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம் வரவே வராது. ஏன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டே வருது நம்மளுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, ரெண்டு பண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ரெண்டு பண்டிலுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, இதான் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். மோகோ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 20-30 ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போட்டேன், அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஒரு ஈவெண்ட்டு, இதுக்குன்னே தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெப் ஈவெண்ட் நடந்து இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி ஓடும் பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள சேஞ்ச் ஆக போது இந்த அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகின் ரிவார்டும் அது அவேக்னிங் பண்ணுற ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இவெண்ட் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான். ஓகேங்களா, இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய இவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு மோக்கோ அவேக்னிங் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தரணும்ல, அதனால் லாகின் ரிவார்டு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இவெண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அடுத்து நடக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மான வெப்பன் ரயில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரோஸாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரசி டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கிற இந்த ஒரு க்ரூஸாக தான் வரப்போகுது. ஓகேங்களா சார், க்ரோஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது, க்ரூஸ் ஆண்டனோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்குபேட்டர் பேஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு இன்குபேட்டர் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குதுனால இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா லீக்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரேசில் சர்வர் கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று முந்தைய நேரத்தில் வந்தீங்கன்னா வந்துட்டு. ஸோ நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த ஒரு க்ரோஸாக தான் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு M1887 தாம்சன் நாங்கள் சொன்னோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அது இதுதான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுத்து நடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோர்த் அனிவர்சரிக்கு அமௌண்ட் பார்ட்டிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு லீக் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. உங்களுக்கு நான் இந்த இன்டர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா காமிங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்த் அனிவர்சரி வெப் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பார்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா ரிட்டனில் வர மாதிரி ஒரு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டைம் டேபிள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளூ பிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்பேக் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கெஸ்ட்டு, அதை வந்து ஸோ இது கன்ஃபார்மான ஈவெண்ட் கிடையாது, ஆனால் என்னோட ஒரு கெஸ்ட்டில் இருக்குது, கன்ஃபார்மாக கூட ஆகலாம்.
அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்த் அனிவர்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் இவெண்ட் நடத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்டில் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அது என்ன ப்ரோ தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு இருந்தீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது என்ன ப்ரோ பண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். ஃபஸ்ட் இது என்ன ப்ரோ ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பசில் இருக்குது பார்த்திங்களா, பசில்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்க்குற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். அதாவது இந்த ஒரு ஃபோர்த் அனிவர்சரியோட இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஜிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது மூலயமா தான் நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த ட்ரெஸ் பண்டில் எடுக்கப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் ஓகேங்களா. இந்த ஒரு இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெரில, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பசலை கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்போம். அது எப்படி ப்ரோ இருக்கும், இது கூட என்ன ப்ரோ ரிவார்டு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்க நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின்ன்றது மூலியமாக அதுட்டு அந்த லாகின் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாகின் ரிவார்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் லாகின் பண்ணி எடுப்போம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கேட் போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பீக் டே அன்னைக்கு தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணி இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்போம். லாகின் ரிவார்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழம்பிக்கிடாதீங்க. குமுலேட்டிவ் லாகின்ங்கிறது வேறு, லாகின் ரிவார்டுங்கிறது வேறு. குமுலேட்டிவ் லாகின் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் லாகின் பண்ணி எடுக்கிறது, லாகின் ரிவார்டுனா பீக் டே அன்னைக்கு நமக்கு தராது. இந்த ஒரு பண்டிலோட ஈவெண்ட் வந்துச்சுன்னா பீக் டே அன்னைக்கு தான் முடியுது. ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் அனிவர்சரி ஏன் இன்னும் ஈவெண்ட்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேட்டட் வீல் வரணும், ஏன்னா நிறைய பண்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னு ஸ்கின்னு ப்ளூ ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன் என்ன ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, ஒருவேளை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில. நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு ஃபேட்டட் வீல் வந்தால் இப்படி தான் வந்து ஒரு ஃபேடல் வீல் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாம்சன் அதாவது ஒரு ஒரு டேமேஜ் டபுள் ரேஞ்ச் இருக்கிற இந்த ஒரு தாம்சன் கூடயே நம்மளுக்கு ஒரு கட்டானா வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேடல் வீல் வரும். இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்மோட்டு பார்த்திங்கன்னா இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வராது, வேறு சர்வருக்கு பார்த்திங்கன்னா வரும். அண்ட் இப்படி தான் இருக்கும்போது ஃபேடல் வீல் அதை வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருமே அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மான அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா காமிக்கும் ஓகேங்களா. அதனால் மறக்காம பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.